சிறையில் இருந்து கைதி தப்பி ஓட்டம். அன்புள்ள கடவுளுக்கு உமா எழுதும் லெட்டர். இந்த அரங்கம் ஆவலாய் காத்திருக்கிறது இவர் உரை கேட்க. எளிமை என்ற ஒரு சொல்லுக்கு பொருள் தேடி அகராதியை புரட்டினேன். என்ன ஆச்சரியம், அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றல்லவா அச்சாகி இருக்கிறது. அதுதானே இன்று அசலாகி இருக்கிறது. இமயத்தை தொட்டாலும் இந்த எளிமைதானே லட்சக்கணக்கான ஒரு இதயங்களை தொட்டது. உங்கள் உயரத்தை எட்டி பிடிப்பது பலரின் கனவு, அது வெறும் பகல் கனவு. அதனால்தான் அவர்கள் நின்ற இடத்திலே நிற்கிறார்கள், நீ வென்ற இடத்திலே இருக்கிறீர்கள். பாட்ஷாவாக நெருப்பு போரி பறக்க வைக்கவும் உங்களால் முடியும். ஸ்ரீ ராகவேந்திரராய் ஆன்மீக நெறி பரப்பவும் உங்களால் முடியும். உங்களால் மட்டுமே முடியும். எவராலும் எட்ட முடியாத உலகின் எட்டாவது அதிசயமே வருக. இந்த அரங்கம் அதில் உங்கள் உரையை தருக. வைத்தியம் அவர்களே, இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்களே, என்ன வாழ வைக்கும் தமிழ் மக்கள், இது வந்து முதல்ல வந்துட்டு நான் வந்து இந்த யூஏ பற்றி நான் சொல்லணும். 1975 பிப்ரவரி 6 மார்ச்சாக இருக்கும். அப்போ அப்துல் படத்தில் வந்து நான் ரெண்டு சீன் ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஷூட்டிங் வந்து யாரும் இல்லைன்னு சொன்னால் வந்து அமீர் நம்ம கண்மணி சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அவருடைய பையன், அவர் வந்து அசிஸ்டண்ட்டாக கேபிசார் கிட்டே இருந்தார். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், வந்து அந்த வீட்டில் எல்லாம் ஷூட்டிங் இல்லைன்னா வேண்டாம், வெளியே ஏதாவது ஷூட்டிங் நீங்கள் இருந்தால் என்ன சொல்லுங்கள், ஷூட்டிங் பார்க்குறது. ஏன்னா பாசன் சார் பார்த்தா எனக்கு பையன் ஏதாவது திட்டுவாடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கண்மணி சுப்பு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி இத்திக்கு மயிலாப்பூரில் நினைக்கிறேன் ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ரகசியம் பரம ரகசியம் ட்ராமா அதை வந்து ஷூட் பண்ணுறோம். சுந்தரராஜன் ஜெய்சுதா அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே வாங்கன்னு சொன்னாங்க, ஷூட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து 9:00 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு 10:30 வந்தேன். ஸோ எல்லாம் கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த குருக்கா வந்து உள்ளே விடலை, இல்லை ஏன்னா நான் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அந்த விடுங்கன்னு சொன்னால் பார்த்தா மேலே பார்த்துட்டு முதல்ல என் செருப்பு போட்டது பார்த்துட்டு சும்மா இருக்கா நீ வந்து அப்படின்னு விட்டாங்க. ஆஃப் அதாவது வெயிட் பண்ணி உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை காஸ்ட்யூமர் அந்த பக்கம் போனாங்க. போன உடனே என்னங்க சிவாஜி இங்கே வர்றீங்க வாங்க உள்ளேன்னு சொல்லிட்டு அது வேணும் ஆக்ட் பண்ணிக்கலாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து வைஜிஎம் அவங்கெல்லாம் வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. கேபி சார் வந்து ஏதோ கேமராவில் பண்ணிட்டுருக்கும்போது ஒருத்தர் வந்து பால்டு பின்னால் வந்து நல்லா முடி நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல ஹைட்டான ஆஜானுபவான ஒரு ஆள் ஒரு நாமம் போட்டு, பாலு நீ இது பாரு, பாலு நீ அதை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. கேபி சாரை வந்து பாலுன்னு யார் சொல்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு ஆச்சரியம். ஏன்னா கேபி சாரை வந்து பாலுன்னு சொல்கிறது யாருமே நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது அவரு சரி சார் இப்படி பண்ணலாம் சொல்லி காமெடி வந்து ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பின்னால் வந்து இங்கே இருந்து நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்தாங்க, நல்ல ஒரு லட்சணமாக ஒரு தீர்க்கமாக ஒரு ஹைட்டாக ஒரு நாமம் ஒரு திருச்சூர் போட்டுக்கிட்டு வந்த உடனே எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன் பாலு பாலும் சொல்லிட்டு தான் அவரும் எந்திரிச்சு நின்றுட்டார். வாங்க வாங்க சொல்லிட்டு ஹாய் பாலு அப்படின்னு சொல்லி கேபி சார் ஒரு கை கொடுத்தாங்க. அவர் தான் ராஜம்மா மிஸ்ஸஸ் வைஜிபி. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஜோடி பொருத்தம் வந்து பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். ஸோ கம்ப்ளீட்டாக அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பின்னால் இருந்து அந்த ட்ராமா ரிஹர்சலில் நான் பார்த்தேன். 47 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து அவங்கள உறவினர்களே நான் ஒருத்தன் ஆகி இந்த 70வது யூஏஏ இந்த ஒரு விழாவில்
ஐம்பதாவது இந்த ஒரு பெரிய ட்ராமாவுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன்னு சொன்னால், இதெல்லாம் இந்த காலத்தோட விளையாட்டு. இந்த காலங்கிறது யாரை எங்கிருந்து எப்போ எங்கே கொண்டு போகும் தெரியாது, எப்போ கீழே இறக்கும்னு தெரியாது. அதுக்கு தான் மகா காலம்னு சொல்லுவாங்க. காலாய நம, அவ்வளோதான். ஸோ ட்ராமா வந்து யூஏஎல் வந்து ஒரு வாட்டி அவங்க வீட்லேயே பிஜிபி அவங்க வீட்லேயே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் பண்ணி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அது பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. மேலே மொட்டை மடையில் வைஜிபி சார் அவங்க வீட்டில் மேலே வைஜிபி சார் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு பனியன் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து 15-20 பேர் வந்துட்டு இந்த டா ரிஹர்சல்லா கலாட்டாவா ஒன்று புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஆஃப் ஆஃப் அன் அவருக்குள்ளே ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு பஜ்ஜி ஒரு வடா ஒரு பக்கோடா ஏதாவது வந்துட்டே இருக்கும். வந்து அவர் வந்து அப்படியே வந்து ஊக்கப்படுத்துறாரு, இன்க்ரீஸ் பண்ணாத மாதிரி இருக்கடா, இதை அது விடுறா இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதுல வந்து அதனால தான் வந்துட்டு அவர் வந்து யூஏஏ யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட். ஸோ அமைச்சர் என்ன சொன்னால் என்ன, நியூ கமர்ஸ் ஒன்றும் தெரியாதவங்க, அதுதான் அமைச்சர்ஸ் ஆக்சுவலி. அவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்து ஸோ கம்ப்ளீட்டில் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அது வந்து நீங்கள் எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக வந்து இவர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய மதர், லக்ஷ்மி அவருடைய மதர், அதுக்கப்புறம் நாகேஷ், சோ, விஷு, எத்தனை பேர் எல்லாங்கிறது வந்தாங்க சொன்னால் அது ஒரு தாய் வீடு. அங்கே வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவன் எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து ஜெயலலிதாலேருந்து சந்தியாலேருந்து ஜஸ்ட் அவங்க வீட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்லி வந்து வைஜிபி அவர்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது சிங்க அவர் வந்து ஐ திங்க் கஸ்டம்ஸில் இருந்தாங்க, பெரிய ஆஃபீஸர் கஸ்டமில், பெரிய ஆஃபீஸர், கண்ணி அவர் ரெஸ்பெக்டடாக ஒரு பொசிஷன் சமுதாயத்தில். அவர் அவருடைய மிஸ்ஸஸ் ராஜப்பா வந்து பத்மாஸ்ரீ சார் பிஎஸ்பிபி, அவர் வந்து அவர் தான் ஸ்தாபனம் பண்ணி அதை உழைச்சி வந்து அப்போவே வந்து மிகப்பெரிய ஸ்தாபனம். இப்போ நீங்கள் கேட்கவே வேண்டாம், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் என்ன ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதனால தான் வந்துட்டு கம்ப்ளீட்லி அவங்க ட்ரூப்பில் இருந்தவங்க எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு நல்லா படித்தவங்க, ஏதாவது வந்து அதை கவர்மெண்ட் வேலை நல்ல வேலை வேலை செய்கிறவங்க அங்கே வந்து டிராமா டிஸ்டிங் செய்கிறாங்க. ஈவன் ஜெயலலிதா ஆகட்டும் லட்சுமி ஆகட்டும் எல்லாமே வந்து வந்தே வந்தால் பாதுகாப்புக்கு இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு கண்ணியம், யூஏஎல் நம்ம வந்து நம்ம நடிப்போம்னு சொன்னால் ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட். அப்போ பல டிஸ்டிங் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன், சிஸ்டர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு அத்தனை ட்ரூப்ஸ் இருக்கும், அதை யூஏ வந்து அதான் ஒரு தாய் வீடு. ஸோ அந்த இதில் வந்துட்டு மகேந்திரன் வந்து அதுக்கு வந்து ஒரு வாரிசாக அது இன்னும் ஒருத்தவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அது ரியலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ரெண்டாவது வாட்டி நான் இந்த ட்ராமா நான் பார்த்தது. அதாவது நீங்கள் ட்ராமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து கதை வெங்கட்டுக்கு வந்து ஹேஷ்டாக் இருந்தது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அந்த கதையை வந்துட்டு எப்பவும் எந்த கதைக்கும் வந்து திரைக்கதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஃபஸ்ட்டு திரைக்கதை, அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரங்கள், அந்த திரைக்கதை கொண்டு போகிற கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அதனுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய குணங்களை வச்சு டைலாக்ஸ் வசனங்கள், அப்படி எல்லாமே அமைஞ்சால் தான் அந்த ஒரு நாடகமாகட்டும் சினிமாவாகட்டும் இல்லை சினிமா நாடகமாகட்டும் கதை திரைக்கதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளோ ஒரு கச்சிதமாக இந்த சாருகேசியில் வந்து அது அமைஞ்சிருக்கு. அது வந்து ரெண்டாவது சீன் மூணாவது சீன்லேயே எப்போவுமே வந்துட்டு அதான் எப்போவுமே வந்து ஒரு ட்ராமா வாழ்க்கையாகட்டும் இல்லை சினிமாவாகட்டும் இல்லை நாடகமாகட்டும் எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களாலே அந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிக்குவாங்க, இல்லைனா மற்றவங்க க்ரியேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சந்தர்ப்பம் சூழ்நிலையால் க்ரியேட் ஆகும். அந்த ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அது சால்வ் பண்ணி சக்ஸஸ்ஸாக வந்து பண்ணுவாங்களா, அதில் ஃபெயில் ஆகிடுவாங்களா, அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுதான் எல்லாம் மொத்த கதையை. இதை வச்சு தான் எல்லாமே வந்து சுத்தி திசை பண்ணுறது. ஸோ இதில் வந்து அந்த மருமகள் அந்த வந்ததுலேருந்து அந்த ட்ராமா எடுக்கிற அந்த போகிற எதிர் செய்திருக்கேன், அட் த சேம் டைம் பியூட்டிஃபுல் டைலாக், அது எப்படி கன்சியூவ் பண்ணாங்க வெங்கட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது வந்து வில்லுப்பாட்டு மாதிரி அது சொல்கிறது, அதே வந்து அவ்வளோ அவ்வளோ புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது ரொம்ப ரிவீல் பண்ணி வைஜிஎம் சார்ந்தோடைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன ஆக்ட் பண்ணிட்டாங்க நிஜமாக. நீங்கள் படம் டிஸ்டிங் பண்ணும்போது தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஷாட்டில்
அதை நீங்கள் எடுங்க, இதை செஞ்சு எடுங்க. அதை நீங்கள் செஞ்சுங்க, அந்த ஹை சூப்பர்வா ஒரு ஒரே ஷாட்டில் தயவு செஞ்சு அந்த ஷாட் நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர் தேவன், ராகதேவன், அது வரும்போத ஈவன் இவ்வளோ ஸ்டேஜ் இதுலேயே வந்துட்டு அந்த ப்ளூ லைட் கொடுத்த அந்த ஓரா அது கிரியேட் பண்ணி ஒருவர் தெரியாமலே அது வந்து சம்திங் லைஃப் சம் டிவினிட்டி இஸ் தேர் அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளோ கிளியராக வந்து அந்த லைட்டுக்கு இந்த லைட்டே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணி அந்த ராகதேவன் அந்த வரது வந்து சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த மறந்து போய் அந்த ஆக்ட் பண்ணுறாங்க இல்லை. ஆக்சுவலாக 60s வந்து சிவாஜி சார் இருந்திருந்தா இது இன்னொன்று வியட்நாம் வீடு அந்த மாதிரி அந்த படம் வச்சிருந்தாரு. இந்த படம் பார்த்த பிறகு நான் வந்து இன்னும் வைகம் சார் கிட்டே நான் சொன்னேன், இதில் சிவாஜி சார் தான் பார்த்தேன் நான், அவர் வந்து பார்த்துருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டுப்பாருன்னு சொல்லி அது வந்து என்னால் ஊகிக்க முடிக்கிறது. அவ்வளோ நல்லா இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக நம்ம சினிமா யூஸ் பண்ணிக்கல, அதோடைய துரதிருஷ்டம் அவ்வளோதான். அவர் வந்து ஆக்டிங் பிஸியாக ஃபுல்லாக வந்து ஆக்டிங் அதிசயம் இருக்கும்போது இந்தோடைய ஃபேஸை வந்து அவர் காமிக்கலை, ஜனங்களுக்கு தெரியலை. அப்போ யாராவது கரெக்டாக வந்து அதை டேப் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி மற்றவங்க ஃபாலோ பண்ணி அப்போ வைஜியம் வந்து எங்கேயோ இருந்திருப்பாங்க. இன்னும் டேலண்ட் நிறுத்தியே தெரிஞ்சிருக்கும், ஓன்லி இந்த ட்ராமா இதுக்குள்ளேயே அதை வந்து இதாக இருக்காது. ஸோ அப்போ வந்து எப்போவுமே அவர் வந்து ஷூட்டிங் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த ட்ராமாவில் வந்து இப்படும்போது ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து ஷூட்டிங் போகிறேன்னு சொல்கிறாங்க, அவர் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, என்ன சார் ட்ராமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்ட சினிமா இம்பார்ட்டன்ட் இல்லையா, இது இப்போ ரொம்ப சொன்னால் இல்லை இல்லை எனக்கு ட்ராமா தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி முதலிருந்து அதுக்காகவே வந்து அவர் வந்து அவர் இப்போ இருக்கிற ரியலி ரொம்ப ரொம்ப நடிப்பை பற்றி நீங்கள் பார்த்தீங்க, அது படம் படமாக எடுக்கும்போது டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகுங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது. அது மாதிரி நம்ம வசந்த் வேறு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவார், எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டுல, என்னால் அது அவர் டெஃபினெட்லி ரொம்ப நல்லா படமாக வரும். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மகேந்திர சார் பற்றி நான் வந்து என்ன சொல்கிறது, அவர் இன்னும் வந்து அவருடைய எப்படி நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது தெரியாது, பிகாஸ் என் மிஸ்ஸஸை வந்து அவர் தான் அறிமுகப்படுத்தி நம்ம கல்யாணம் வந்து அவருக்கு அவர் தானே முக்கிய காரணம். இது ஒரு குடும்ப விழா அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நான் இப்போ வந்து 73 நடந்தாலும் இப்போ வந்து ஒரு நான் ஒரு ஆரோக்கியமாக நதி செஞ்சு இருக்கேன் காரணம் சொன்னாலே அது என்னுடைய மிஸ்ஸஸ் தான். அதுக்கு காரணம் வந்து பலருக்கு அந்த கண்டக்டராக இருக்கும்போது நாம் வந்து சில கெட்ட சிநேகிதர்கள் சகவாசத்தால் பல தரப்பட்ட கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கண்டக்டராக இருக்கும்போதே நான் வந்து ரெண்டு வேளையும் நான்வெஜிடேரியன் வேணும், அது மட்டும்தான் வேணும், டெய்லி தண்ணி போடுறது, சீடு எத்தனை பேக்கெட்டுன்னு தெரியாது கண்டக்டராக இருக்கும்போது. இன்னும் பழம் பேர் பகல் வரும்போது எப்படி இருந்திருக்க கெட்ட நினச்சி பாருங்க, காலிலேயே பாயா ஆப்பம் சிக்கன் 65 வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும், ஆடு மாடு மேய்க்கிற இதை எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கிறது ஆக்சுவலாக இந்த ட்ரிங்க்ஸு சிகரெட்டு நான் வெஜிடேரியன் இது மூணும் ரொம்ப டெட்லி காம்பினேஷன், டெட்லி காம்பினேஷன். இது அளவுக்கு மீறி தொடர்ந்து பல வருஷங்கள் சாப்பிட்டவங்க சீர் சாப்பிட்டவங்க அப்படின்னு இந்த மூணு செஞ்சவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு 60 வரைக்கும் ஆதிக்கமாக வாழ்ந்ததே கிடையாது, அதுக்குள்ளேயே போட்டாங்க. 60 மேலே வாழ்கிறாங்க, பெட்டில் படுத்து தான் வாழ்கிறாங்க, நடமாடவும் முடியாது. இது நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம், அதை நான் என்னால் வாய் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்த அந்த அண்ணன் அன்பாலேயே வந்து மாற்றுறவங்கிறதாக தான். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னால் கூட விட முடியாது, இது பண்ண முடியாது. அது அவ்வளோ அன்பாக அது எப்படி மாற்றி என்னை திஸ்திங் அது கொண்டு வந்து கரெக்டான மருத்துவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவங்களால சொல்ல வச்சு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து என்னை வந்து சேஞ்ச் பண்ணதே அவங்க தான் அவர்கள். நீங்களே பல படம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மேரேஜுக்கு முன்னாலே எப்படி இருந்தேன், மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவும் நான் வந்துட்டு வைஜம் அவர்களுக்கு வந்து என் நன்றியை சொல்லி இந்த சாருகேசி ட்ராமா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ரொம்ப நம்பிக்கை அப்படியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதனை இறைவனை வேண்டி அண்ட் டெஃபினெட்லி இது வந்து 70 வருஷம்னு சொல்லிட்டு 100 இயர்ஸ்
யூ ஏ டெஃபினெட்லி அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். உங்கள் வாரிஸ் இங்கே இருக்காங்க மதுவந்தி, எப்படி வைஜிபி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து மதுவந்தியில் அது 100 டெஃபினட்டாக நடக்கும். அது காலம்தான் அதுக்கு சாட்சி பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.